தினகரன் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ஜெயக்குமார், ஒலிம்பியா ஜெய் என்ற பெயரில் அறியப்படுகிறேன். ஃபிட்னஸ் ஃபீல்டில் பல வருஷங்களாக நான் இருக்கிறேன். தமிழகத்தின் மிகச்சிறந்த பெரிய நடிகர்கள் நடிகைகளுக்கெல்லாம் நான் ஆஸ்தான ட்ரெய்னராக இருந்திருக்கிறேன். கமல்ஹாசன் உட்பட, சூர்யா, விஜய் உட்பட பல பேருக்கு நான் உடற்பயிற்சிகள் கொடுத்து வந்திருக்கிறேன். இதை தவிர தமிழில் எனர்ஜி என்ற பெயரில் ஒரு உடற்பயிற்சி மாத இதழையும் நடத்தி வருகிறேன். தினகரன் சேனலுக்காக வீட்டிலேயே இருந்து உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் எந்த விதமான உடற்பயிற்சிகளை செய்ய முடியும் என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். அது பற்றி பேசவே இன்று இங்கு வந்திருக்கிறேன் என்றால், மார்பு தசைகள். ஏனென்றால் எந்த ஒரு உடையிலும் மார்பு தசைகள் அழகாக இருந்தால் ஆள் பார்ப்பதற்கு கம்பீரமாக தெரிவார். ஆனால் அதை செய்வதென்பது பொதுவாக ஜிம்மில்தான் அதற்கான எடைக்கருவிகள் மற்றும் மிஷின்கள் என்ற பல உள்ளன. வீட்டுக்குள் செய்வதென்றால் இப்போது நாம் இங்கே காண்பிக்க இருக்கும் இந்த தண்டால் பயிற்சிகளை பலவித முறைகளில் செய்யலாம். தண்டால் பயிற்சிகளை எந்தெந்த முறையில் நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு பயிற்சி முறையை காட்டுகிறோம். ஆனால் இந்த பயிற்சிகள் நீங்கள் வாரத்தில் தினமும் செய்யக்கூடாது. எந்த ஒரு பயிற்சியும் நான் விளக்கியுள்ள இந்த பயிற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் நடைப்பயிற்சியை தவிர மற்றள்ள எந்த பயிற்சியும் தினமும் செய்யாதீர்கள். வாரத்துக்கு 2 நாட்கள் என்பது அதிகபட்சம். வாரத்துக்கு 1 நாள் செஞ்சால் கூட இதே இந்த பயிற்சிகள் மூலம் நீங்கள் விரும்பும் கட்டான உடற்கட்டின் முழு வடிவத்தை உங்களால் பெற முடியும். மார்பு தசைகளுக்கான பயிற்சிகள் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நம்ம நேரடியாக உங்களுக்கு காட்ட இருக்கிறோம், பாருங்கள். இதிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்கும் பலன் தரும் முறையில் செய்ய முடியும். ஆண்கள் என்றால் கட்டான தசைகள் எதிர்பார்ப்பார்கள். பெண்களுக்குள்ள பிரச்சனை வேறு. அவர்கள் வந்து வயதாக அவருடைய தசைகள் தொய்வடைய ஆரம்பிக்கும். அதை இள வயதிலிருந்தே ஆரம்பித்து சரியாக செய்து வந்தால் இந்த தசை தொய்வுகளை எப்படி தடுக்கலாம் என்பதை பெண்கள் தெரிந்து கொள்ள முடியும். அது அவர்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். இப்பொழுது நம்ம பயிற்சியை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற முதல் எக்ஸசைஸ்ன்றது உங்களுடைய மார்பு தசைகளுக்கானது. இந்த மார்பு தசைகள் என்பது பொதுவாக கொஞ்சம் வயதாக அது லூஸாகி தொங்க ஆரம்பிச்சிடும். அது தவிர உங்கள் உடம்பில் அதிகமான ஃபேட் கூடவும் இந்த கொழுப்பு அதிகமாக சேர்ற காரணத்தாலும் இந்த மார்பு தசைகள்ன்றது ரொம்ப சீக்கிரம் ஷேப் போயிடும். இதை நீங்கள் வீட்டிலே சரி பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு எக்ஸசைஸ் இப்போ செய்வார், மிஸ்டர் ஃபயாஸ் ஒரு எக்ஸசைஸ் தரையில் படுத்துக்கிட்டு செய்வார். எல்லாருமே செய்யக்கூடிய பயிற்சி தான், ரொம்ப சுலபமான பயிற்சி. இந்த பயிற்சியின் பெயர் புஷ்அப்ஸ். புஷ்அப்ஸ் பயிற்சி இப்பொழுது ஃபயாஸ் செய்து காட்டுவார். இப்போ ஃபயாஸ் இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸ்ன்ற பயிற்சியை உங்களுக்கு செய்து காட்ட போகிறார். ஒன்றுமே இல்லை, ஃபயாஸ் ஆரம்ப பொசிஷனுக்கு வாங்க. இதுதான் ஆரம்பம். இங்கேருந்து பாடியை கீழே இறக்குறார். கை ரெண்டையும் மடிச்சுக்கிட்டு கை பாடியை கீழே இறக்குறார். நல்லா பார்த்துக்குங்க, ரெண்டு கையும் அகலமாக விரியும். திரும்ப மேலே எழும்புறார், கீழே போகிறார். இதுதான் பயிற்சியை மொத்தமே. நல்லா கீழே போகிறார், கீழே போகும்போது மூச்சை இழுத்துக்கிறார், மேலே வரும்போது மூச்சை வெளியே விடுறார். இந்த பயிற்சியை தொடர்ந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ, நாங்கள் சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரெப்பிடேஷன் பண்ணால் போதும். 10 ரெப்பிடேஷன் 10 முறை செய்கிறது. உங்களால் முடியலைன்னா நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யுங்க. அப்புறம் கொஞ்சம் எவ்ரிடே கொஞ்சம் கூட்டிகிட்டே வாங்க. அடுத்த விரைவில் நீங்கள் வந்து 10 ரெப்பிடேஷன் ஈஸியாக வந்துடும். போதும். அதுக்கப்புறம் இந்த 10 ரெப்பிடேஷன்றதை ஒரு முறை செஞ்சு முடித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 10, அது முடிச்சுட்டு இன்னொரு 10. இப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 30 ரெப்பிடேஷன் செய்யும் பட்சத்தில் உங்கள் மார்பு தசைகள் உண்மையான வேலை கிடச்சிரும். வீட்டிலே செஞ்சால் கூட சொல்கிறேன், இதை வாரத்துக்கு 2 நாள் செய்யுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த பயிற்சி உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிங்க. இது ஒரு பயிற்சி, இதில் பல ரகம் உண்டு. இதனுடைய ஆரம்பமாக இன்னொரு பயிற்சி நம்ம உங்களுக்கு காட்டப்போகிறோம், பாருங்கள். இந்த பயிற்சியை சில பேருக்கு வந்து தரையில் எடுத்தவுடனே தரையில் செய்யணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் முதல்ல அவங்க ஆரம்பத்தில் வால் புஷ்அப் சொல்லுவோம். படி ஈஸி, அது யார் வேணுமாதாலும் செய்யலாம். இது ஆரம்ப பொசிஷன், இதை நிற்கிறார் பாருங்கள், நேரான இருங்க நேரம். அப்புறம் உள்ளே போய்ட்டு வாங்க. அதே பயிற்சி தரையில் செய்கிறதா நினச்சிக்கோங்க. ஆனால் அவர் சவுத்து மேலே கையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு செய்யார். இதில் உங்கள் மொத்த பாடி வெயிட்டும் உங்கள் செஸ்ட் மேலேயோ கை மேலேயோ விழாத காரணத்தால் இந்த பயிற்சி உங்களால் ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் செய்ய முடியும். இது பழகிட்டு ரொம்ப ஈஸியாக தெரிகிற பட்சத்தில் நீங்கள் அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த தரையில் செய்யக்கூடிய ஃப்ளோர் புஷ்அப்ஸ் என்ற பயிற்சியை செய்ய ஆரம்பியுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்பு தசைகளில் மேல் பக்கம், அதாவது இந்த கழுத்துக்கிட்ட இருக்க பகுதி ஒரு மாதிரி சப்பையாக ஒடுங்கி கிடக்கும். அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா இருந்தால் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக உதவும். இப்போ செய்ய போகிறார் பாருங்கள். இது பேர் டிக்ளைன் ஃப்ளோர் புஷ்அப்ஸ். இந்த டிக்ளைன் ஃப்ளோர் புஷ்அப்ஸ் எப்படி சார் நல்லா பார்த்துக்குங்க. அதே பொசிஷன் தான், கால் ரெண்டும் மேலே இருக்கும். இந்த பொசிஷனில் செய்யும்போது உங்களுடைய மார்பு தசையுடைய மேல் பாகம் நன்றாக உறுதியாகும். அதனுடைய வடிவமும் நன்றாக ஷேப் அழகாக வரும். உங்களுக்கு அப்படி ஒரு குறை இருக்கும் பட்சத்தில் கொஞ்ச நாள் பொறுத்தப்புறம் இந்த பயிற்சி ஆரம்பித்து இதையும் சேர்த்துக்கொள்ளும். இவ்வளவுதான் இந்த பயிற்சி, இந்த இவ்வளவுதான். கீழே போகிறார், மேலே வரார். கால் வந்து மேலே இருக்கும், உடம்பு கீழே இருக்கும்.
இதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுடைய மார்பு தசையுடைய மேல் பாகத்துக்கு. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நம்ம மார்பு தசைகளில் ரொம்ப சீக்கிரம் லூஸ் ஆகி போகிற பாகம் எதுன்னு கேட்டிங்கன்னா மார்புடைய கீழ்பாகம். எல்லாருக்குமே அது நடக்கலாம். ஆனால் ஏற்கனவே சொன்னபடி ஒரு 40-50 வயசு ஆக ஆரம்பிக்கும் போதே இந்த மார்பு தசையுடைய கீழ்பாகம் வந்து தொங்கிட்டு ரொம்ப லூஸ் ஆகும். அதுக்கான ஒரு பயிற்சி தான் அதே டைட் செய்வதற்காக இந்த பயிற்சி. இதை முறையாக நீங்கள் வாரத்துக்கு 2 முறை செய்து வந்தால் உங்களுடைய மார்பு தசையின் கீழ்பாகம் தொங்காமல் உறுதியாகவும் நல்ல வடிவத்துடனும் இருக்கும். இதை நாம் இன்க்ளைன் ஃப்ளோர் ப்ரெஸ் என்று சொல்வோம்.